பேரன்பு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலில் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்தியம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. மூங்கில் அந்த கல்யாணத்துக்கு முடிச்சுட்டு போட்டு இருக்கா. இந்த கல்யாணத்துக்கும் பானை வாங்கி வர உபாசனை கொண்டு, அந்த கல்யாணத்துக்கும் வாங்கிட்டு வர, இதுக்கும் கோடி புது துணி வாங்கிட்டு வரா, அதுவும் புது துணி வாங்கிட்டு வரா, இதுக்கும் 10 பேர் கொடுறா, அதுக்கும் 10 பேர் கொடுறா. அது மட்டும் கல்யாணம் சொன்னா பயமா இருக்கு. இதுக்கு பற்றி கல்யாணம் சொன்னா ஆசையா இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு பரிணாமம் அந்த கல்யாணம் தான். இந்த கல்யாணமானது கல்யாணமா ஆயிட்டு போய் கடைசியில் அந்த கல்யாணம் தான் முடிவு. அதுக்கப்புறம் கல்யாணம் இருக்கிறதா தெரியல. அந்த கல்யாணம் தான் முடிவு. அதனால் பிறவி வேண்ட, எனக்கு பிடிக்கலேன்னு உலக வாழ்க்கை எனக்கு பிடிக்கலே, பிறவி வேண்டேன். சரி அப்படின்னா உனக்கு சொர்க்கம் கொடுத்துறேன், வைகுண்டம் கொடுத்துறேன் அப்படின்னா அழ்வார சொல்றார், அச்சுவை பெரிணும் வேண்டேன் அரங்கவான கருளானேயே என்கிறார். நான் சொர்க்கத்துக்கும் வரமாட்டேன். சரி, நான் சம்சாரத்தில் இரு, சம்சாரத்திலும் இருக்க மாட்டேன். என்னடா அது, எனக்கு கிட்டத்தட்ட 2 சொத்து தான் இருக்கு. ஒன்னு வைகுண்டம், ஒன்னு மோட்சம், ஒன்னு சம்சாரம். சம்சாரத்தில் இருந்தா சம்சாரத்தில் இரு, மோட்சத்துக்கு வேணும்னா மோட்சத்துல. நீ மோட்சத்தனையும் சொன்னா அச்சுவை பெறணும் வேண்டேங்கிற, சரி இங்கே இருந்தா ஆதனால் பிறவி வேண்டாம்ங்கிற. என்ன பண்ண போறேன், சில குழந்தைகள் அது மாதிரி பிடிக்காதம் பண்ணும். இந்த குழந்தைகள் இப்படி தூக்கிட்டால் வீல் கத்தம், சரி உக்காரு வீல் கத்தம். ஏன்னா வேற ஏதோ பிளான் போட்டு இருக்கு. அது கீழே உட்கார வச்சிருந்தாலும் வீல் கத்துறது, தூக்கிட்டாலும் வீல் கத்துறது. ஏன்னா அது வேற ஏதோ பிளான் போட்டிருக்கேன். வேற ஏதோ ஒரு வேற ஏதோ ஒண்ணு கேட்கறது. நாலு வாரம் வேற ஏதோ பிளான் போட்டுருந்தாராம். இவர் உட்காருனாலும் மாட்டேங்கிறார், தூக்கினாலும் மாற்க மாட்டேங்கிறாரே, சொர்க்கத்துக்கு போன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறார், சம்சாரத்துல இருந்தாலும் இருக்க மாட்டேங்கிறார். பிள்ளையனால் நீ என போய் வந்து மோட்சம் போயிடுங்கிற, என் மோட்சத்தை விட வசத்தியா உன்ன வச்சிருந்து கிடையாது. மூணு தவிர இந்த ரெண்டை தவிர இன்னொன்று சொந்தமா வச்சிருந்துக்கிறே. எது? ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் வந்து சம்சாரம் இல்லையா? சம்சாரமே இல்லை. ஏன்னா சம்சாரத்தில் உள்ள துக்கம் கவலைகள்லாம் இங்க இல்லை. நித்தியோத்சவம் நிறைய பேசாம் நித்திய ஸ்ரீர நித்தியமங்கலம் இருக்கு. ஸ்ரீரங்கத்திலையும் வந்து உதன் கவலைப்பட்டு துக்கப்பட்டுதானா சதீனோ தீனையேவ துக்கம் வெளியவே போறதில்லை. ஏன்னா என்ன துக்கம் என்ன கவலை இருக்கட்டும், அந்த நம்பருமாருடைய சிரிப்பு அழக, அந்த சிரிப்பு அழக இவன் பார்த்துட்டானா அப்புறம் எங்கேன்னு இவனுக்கு கவலை இருக்கும், எங்கேன்னு ஒரு துக்கம் இருக்கும், அந்த துக்கமும் கவலையும் எங்கேன்னு இருக்கான். அதனால சம்சார துக்கம் இல்லையா? சரி மோட்சம்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னா மோட்சத்துல இதுக்கு வித்தியாசம் இருக்கும். என்ன வித்தியாசம்? மோட்சத்துல சும்மா இருக்கிறார் பெருமாள், எல்லாரும் சும்மா பார்த்துட்டு இருக்கா. இங்கே நாளாச்சு தை உற்சவம் நடக்க போறது, பிரம்மோத்சவம் நடக்க போறது, அது முடிஞ்சா பங்குனி உற்சவம் நடக்க போறது, அப்புறம் தெப்போத்சவம் நடக்க போறது, அப்புறம் சித்திர திருநாள் நடக்க போறது. சும்மாவே இருக்க மாட்டார் இந்த பெருமாள், நம்ம பெருமாளாச்சு. ஏன்னா உள்ள இருக்கவே முடியாது அவரால், சும்மா உட்காந்துருக்க முடியாது அவரால். வைகுண்டபதி ஆட்டம் என்ன, இந்த மண்டபம் அந்த மண்டபம், இந்த கொள்ளடத்த மண்டபம், இந்த காவேரி மண்டபம், அந்த ஜீயபுர மண்டபம், சுத்தி சுத்தி இந்த உட்காந்து எல்லாரையும் விசாரிச்சிருந்து எல்லார்ட்டையும் நமக்கு சரியா அள்ள கொடுத்துண்டு, நமக்கு சரியா பழகிண்டு, ராத்திரி 12 மணி 2 மணி ஆனாலும் பணியானாலும் அவர் பாட்டு உள்ள போறது. இது மாதிரி வைகுண்டத்து பெருமாள் இருக்க மாட்டாரா? அதனால வைகுண்டத்துல சேர்க்கறதுக்கும் இல்ல, இத சம்சாரத்துல சேர்க்கறதுக்கும் இல்ல, இது ரெண்டும் இல்லாததானே ஒரு இடமாக ஸ்ரீரங்கம் இருக்கிறதுனால இந்த ஆழ்வார் சொல்றா, எனக்கு பரமபதமும் வேண்டாம், சம்சாரத்துல வேற எங்கேயாவது எனக்கு ஒண்ணு தள்ளி விடாதீங்க, அதுவும் வேண்டாம், எனக்கு இந்த ஸ்ரீரங்கத்திலேயே இருந்து உமக்கு ஆட்பட்டு கொண்டு இப்படியே இருக்கணும்னு தோன்றது என்று பிரார்த்திக்கிறார். ஏனால் வாசயோக்யம் மகர்ஷீணாம் வைஷ்ணவானாம் மகாத்மனாம் விஷ்ணு சாநித்திய சம்யுக்தம் வதக்ஷேத்திரம் குருத்தமா. இது வாசயோக்கியமான இடம். நம்ம ஒன்னும் சாதனை பண்ணணுங்கிறது இல்லை, இருந்துட்டே இருந்தோமான எப்போதும் பகவத் தரிசனம், பகவானுடைய சன்னிதி கிடைச்சுட்டே இருக்கும். வைஷ்ணவா எத்திர போதம் தே ஹரி கீர்த்தன தத்பராக தமேவ திவ்ய தேசம் நோ வத தேசிக பூங்கவா. அப்பேற்பட்ட ஒரு சிரேஷ்டமான ஒரு க்ஷேத்திரத்தை சொல்லணும்னு சந்தோஷப்பட்டு கொண்டு சொல்றார். சாது விரஷ்டம் மகாபாகா தன்யோஸ்தி புவன பிரஜே எதகம் ஸ்ரத்தையா பிருஷ்டகா கதா சிரவண கௌதுகா தீகே. இவ்வளவு ஏதாவது கேள்வி கேட்டாதானே பகவத்குணாவா சொல்லுவா. கதாசிரவண கவுதுகாது, பகவத்குணத்தை கேட்கிற ஒரு ஆசையினால நீங்க சொன்னீர்கள். பகவத் கதை கேட்கிறவர்களுக்கு பாபங்களை போக்குறது. படிச்சாலும் சரி, கீர்த்தனம் பண்ணாலும் சரி, சிரவணம் பண்ணாலும் சரி, பகவத் கதை. பகவான் எங்க இல்லை?
எல்லா இடத்துலயும் இருக்கிறான். எச்ச கிஞ்சி ஜகத் சர்வம் திருஷ்யதே சூயதே பிவா அந்த பகிஷ்டதத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா. ஞானிகளுக்கு எல்லாம் கோவில் தான். கோவில்னு தேடி போகணுங்கிறது என் சுவரே பகவான் தான், இந்த ஸ்ரீக செட்டை பகவான் தான், இந்த ஸ்தூலே பகவான் தான். எங்கும் எல்லாமாக வியாபிச்சிருக்கிறான். அவன் அரூபமாகவும் இருக்கிறான், சரூபமாகவும் இருக்கிறான், எங்கும் எல்லாமாக இருக்கிறான். ஆனால் பக்தானுகிரகார்த்தம் அவன் ரூபம் தரித்து கொண்டு ஒரு இடத்துல இருக்கிறான். ஜனங்கள் அந்த பகவானை வழிபட்டு உயர்ந்த பெயர் பெறுவார்கள். துர்லபம் மானுஷம் ஜென்ம லத்வாபி புவியோ நர நகரோது நகரோதி ஹரவு பக்தி சதேவ கிருபநாதமகாயா. புண்ணியங்கள் வந்து நம்ம செஞ்சுதான் கிடைக்காது, பாபம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. புண்ணியம் நம்ம சங்கல்பிச்சுண்டு பண்ணினாதான். பாபங்கிறது சகஜமா நடந்துட்டே இருக்கு. விகிதமான கர்மங்களை விட்டுடுறது, நிஷித்தமான கர்மங்களை செய்யறது, எல்லாம் நடந்துட்டே இருக்கு, சகஜமா நடக்கிறது. களவு கலமசித்தானாம் பாபத்ரிவியோப ஜீவினாம் என்று சொன்னார். புண்ணியம்னா மட்டிலும் காவிரி ஸ்நானம், இன்னைக்கு சங்கராந்தி, வடிகாலம் எப்படி ஸ்நானம் பண்ணுவோம் அப்படின்னு கலப்ப வேண்டிருக்கு. போய் பண்ணிட்டு வந்தாதா பாபம் சகஜமா கிடைச்சுட்டே இருக்கு, நடந்துட்டே இருக்கு. அப்போ நாம் இந்த பாபத்துக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோமானா பாபத்துல பயமும் கிடையாது, பரிகாரம் பண்ணணுங்கிற புத்தியும் கிடையாது. பரிகாரங்கள் எழுதி வச்சிருக்கா, அது என்னதுன்னு தெரிஞ்சுக்கவும் இல்லை. அதனாலே பாபம் நம்ம பண்ற புண்ணியம் சொல்பம் பாபமோ மலை போல இருக்கு, அது பரிகாரம் ஆகாது. ஜென்மாவது ஜென்மா பாபம் ஜாஸ்தியா போயின்றிருக்கு. அதனால சர்வேஸ்வரன் என்ன பண்றான், அங்காங்கு புண்ணிய தீர்த்தங்களையும் புண்ணிய கஷேத்திரங்களையும் அங்காங்கு கொண்டு கஷேத்திரங்களை அமைச்சுட்டாக்க இவன் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன ஒரு காரணத்தினாலேயாவது அந்த கஷேத்திரத்தை கிராஸ் பண்ணிதானே இன்னொரு ஊருக்கு போக முடியும். வேற எதுக்காவது ஒரு சாமான் வாங்கணுங்கிறதுக்காவது அந்த ஊருக்கு வந்துதானே ஆகணும். அப்படி வராம அப்படின்னு வச்சுப்போம். உடனே அந்த கஷேத்திரத்துக்குள்ள அவன் இப்படி போனான், கார்ல போனான், பஸ்ல போனான், அல்லது சாமான் வாங்குறதுக்காக அந்த கஷேத்திரத்துக்கு வந்தான் அப்படின்னு வந்துட்டா கூட பாதி மூட்டை கரைஞ்சு விடுறான். எதுக்காக வந்தா கூட பின்னாடி சொல்ல போறார், காவேரி தோயமாசித்த, காவேரி ஸ்நானம் பண்ணா கூட அந்த காவேரி காத்து மேலப்பட்டது, சந்திர புஷ்கரணி காத்து மேலப்பட்டது, இல்ல ஸ்நானம் பண்ணிட்டவாள் வரா அவளை பார்த்தோம், காவேரிங்கிற சொல்லு காதல விழுந்தது. ஒரு கஷேத்திரத்தை தாண்டி போனோம் எதுக்காகவோ, தப்பு நடத்துக்காக கூட கஷேத்திரத்துக்கு வந்தவாள் கூட சொல்றாரு. சாதோதரி சங்கமவாஞ்சயாவா அப்படிங்கிறார். தாசி வீடு ஒண்ணு இருக்கு அதுக்காக வந்தான்னா கூட, ஒரு தேசி வீடு அதுக்காக வந்தான்னா கூட, இல்ல மதுபானத்துக்காக வந்தான்னா கூட, ஏன்னா இவன் பாதியா இருக்கலாம், பகவான் கிருபாலுவார். இவன் பாதிதான், பகவான் கிருபாலுவார். பகவான் என்ன பண்ணான், அந்த கஷேத்திரங்களை ஏற்படுத்தி அது வழியா இவன் போனானால் இவனுடைய பாபம் தக்தமாயிரு. அப்படின்னு இருக்கும் பொழுது கலியுகத்துல பகவான பிரத்யட்சமா பார்க்கிற சக்தி ஜனங்களுக்கு கிடையாது. ஹிருதயத்துல பார்க்கிற பெயர்பட்ட ஞானம் கிடையாது. நேர பார்க்கிற பிரத்யட்சமா பார்க்கிற தபசோ யோகாபியாசமோ கிடையாது. அப்புறம் கோவில் தானே கசி. கடைசி பட்சம் கலியில கோவில் தான் கதி அப்படின்னா அந்த கோவிலுக்கு கூட போகாம ஒருத்தருந்தான், அவன் கரையேறதுங்கிறது எங்கேங்கிற, அவன் என்னைக்கு எங்க கரையேற போனான். அதனால திருமங்கிஞானிவார் கோவில் 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 கோவிலா போய் அலைஞ்சு காண்பிச்சான். கஷேத்திரங்கள்ல சொல்றாரு, இந்த கஷேத்திரங்கள் கஷேத்திரங்களாக மண்டி அங்கங்க போய் கோவில்ல சேவிக்காத போனா அவனுக்கு அடையாத மோட்சம் வேற யாருக்கு கிடைக்குங்கிறார். பிண்டியார் மண்டை ஏந்தி பிறர் மனை திரிந்து சாபம் தீர்த்த ஒருவனோர் உலகம் ஏத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யங்கும் கச்சி பேர் மல்லி என்று மண்டினார் உயலல்லால் மச்சை ஆக்கு உயலாமே. பத்ரிகாசிரமத்திலேருந்து ஆரம்பித்து சர்வ கஷேத்திரங்களுக்கும் போய் போய் பாடி காண்பிச்சார் திருமங்கை மன்னன். தஞ்சாவூருக்கு பக்கத்துல கண்டியூர்னு ஒரு ஊர் இருக்கு, சில கஷேத்திரங்களை எடுத்து சொல்றார். கண்டியூர்னு போ, அரங்கம் ஸ்ரீரங்கம்னு ஓடு, எம்பெருமான் பொன்னரங்கம் எங்கே எங்கேன்னு ஓடு. மெய்யம் இங்க பக்கத்துல சிறுமெய்யம்னு ஒரு ஊர் இருக்கும், சத்தியகிரின்னு பேரு, சத்தியநாராயணன் பேரு பெருமாளுக்கு. மெய்யம் கச்சி காஞ்சி, காஞ்சியில வரதன் இருக்கிறார் பேர் பக்கத்துல, அப்ப கூட தான் இருக்கிறார் பக்கத்துல, இந்த ஊருக்கு பக்கத்துல கோயில் அடின்னு இருக்கு, அதுக்கு பேருனு பேர் மல்லை. இப்பொழுது மகாபலிபுரம்னு சொல்றோமே, கடன் மல்லை தல சயனம்னு பெயர். இப்படி அநேக கஷேத்திரங்கள்ல பெருமாள் இருக்கிறாரு, அந்தந்த கோவில்ல போய் பாரு பெருமாள் எவ்வளவு அழகா இருக்கா, உனக்காக தானே இருக்கிறார், நம்மளாம் போய் பார்க்க வேண்டாமோ. அப்படி அப்படி பார்க்கிறவாள் இல்லாம மற்ற யாருக்கு நல்ல கதி கிடைச்சிட போறோம். நமக்கோ ஹிருதயத்துல பார்க்க தெரியல, பிரத்யட்சமா தபசு பண்ணி பார்க்க தெரியல, யோகாபியாசம் பண்ண தெரியல, எங்கும் இருக்கிறான்னு பார்க்க தெரியல. ஞானிகள் எங்க இருக்கிறான்னு பார்க்கறா, யோகிகள் ஹிருதயத்துல பார்த்துடுறா,
தபஸ்விகள் தூதனை போல தபஸ் பண்ணி பிரத்யட்சமா பார்த்துடுறா. ஒண்ணுக்கும் லாயக்கு இல்ல. கடைசி கதி கோவில் தான். கோவில்ல கூட போய் பார்க்கலன்னு சொன்னா அப்ப நீ என்னதான் பண்ண போற? நீ கோவில்ல கூட ஆத்துவாசல்ல ஒரு கோவில் அங்க கூட போய் பார்க்கலன்னா அப்புறம் என்னதான் நீ பண்ண போற? அப்ப எப்படிதான் உனக்கு நல்ல கதி கிடைக்க போறதுங்கிறார். அப்படி கோவில் தேடி தேடி யார் போறானோ அவர்கள் தான் உயிர்வார், உஜ்ஜீவிப்பார், ஜீவிப்பார்கள், உஜ்ஜீவிப்பார்கள். அவர்கள் தான் மூல காரண பூதோசு ரங்கநாதோ தயாநிதி. சேஷசயன படுத்திருக்காரு பெரிய பெருமாள். அவர் தான் எல்லா அர்ச்சாவதாரங்களுக்கும் மூல காரணமா. இவர் தான் திருப்பதி வெங்கடேஸ்வரா இருக்கிறார். இவர் தான் காஞ்சிபுரத்துல வரதராஜனா இருக்கிறார். இவர் தான் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமலாள் கரோகரா, கச்சியம்பதி சண்முகநாதர் கரோகரா. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.